ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு புதிய பிரியா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சப்பாத்திக்கு ஒரு அருமையான ஒரு ஆரோக்கியமான குருமா. இந்த குருமா ரொம்ப சூப்பராக இருக்கும், வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த குருமா ரொம்ப ரொம்ப சூப்பரான குருமா, ஈஸியாக வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம பண்ணலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும், ரொம்ப ஹெல்த்துக்கும் நல்லது. பாருங்கள் எப்படி இருக்குது, நல்ல கிரேவி, நல்லா திக்காக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்திக்கு பரோட்டாக்கெலாம் சூப்பராக இருக்கும். நான் இப்போ சப்பாத்திக்கு தான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்ருக்கேன், அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த குருமாவை நம்ம வீடியோவில் பார்க்கலாம், கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நல்லா திக்காக இருக்கா பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக வைக்கலாம், அதுவும் ஆரோக்கியமானது. நான் சொல்கிறத விட நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் ஹெல்த்தியான குருமான்னு சொல்லுவீங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம். வாங்க பார்க்கலாம், சூப்பராக இருக்கா. இதுக்கு வந்து என்னதுன்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து சின்ன வெங்காயம் தான் எடுத்துக்கணும். நான் ஒரு 20 வெங்காயம் எடுத்திருக்கேன். இதுக்கு சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை மிளகாய் ஒரு 5 எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா தழை, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை, இஞ்சி ஒரு பீஸ் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் மிக்சியில் பச்சையாக போட போகிறோம். இதில் வந்து 3 தக்காளி பழம், சின்ன பழமாக தான் வச்சுருக்கேன். இதுக்கு பார்த்திங்கன்னா சோம்பு 1 ஸ்பூன், பூண்டு பல் 3, ஒரு பட்டை, கசகசா 1 பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். இப்போ இதெல்லாம் ஒன்றா மிக்சியில் நம்ம அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து கொத்தமல்லி தழை, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், அப்புறம் இஞ்சி, பச்சை மிளகாய் காரத்துக்கு அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நம்ம வந்து புதினா கொத்தமல்லி அதிகமாக வச்சதுனால நான் பச்சை மிளகாய் கொஞ்சம் கூடுதலாக வச்சுருக்கேன், ஒரு 5 வச்சுருக்கேன், பெருசாக இருக்கிறதுனால 5 வச்சுருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக இருக்கு, நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கோம். இது ரொம்ப ஆரோக்கியமானது. குழந்தைங்க இப்படி வச்சு சாப்பிட்டோம்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியம் கிடைக்கும். கொஞ்சம் தண்ணி விட்டு ஃபஸ்ட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா தக்காளி நம்ம சேர்க்குறோம், தண்ணியாக சேர்க்க வேண்டாம், அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கிறோம் இது வந்து தாளிக்கிறதுக்கு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிட்டோம். எண்ணெய் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் வந்து பெல்லாரி வெங்காயம், 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. இப்போ நான் சீரகம் போட்டுக்கிட்டுருக்கேன். வெங்காயம் 2 பெல்லாரி வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம அதுலேயும் சின்ன வெங்காயம் போட்டிருக்கோம். இதில் வந்து ஒரு பிரிஞ்சி இலை, கல்பாசி, இதெல்லாம் எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரை ஆகிடுச்சு, இனிமேல் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் தேவையான அளவுக்கு நம்ம மஞ்சத்தூள் வந்து 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கோம், மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன், தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஏன்னா பச்சை மிளகாய் வச்சுருக்கோம், அதனால் காரம் கம்மியாக போட்டுக்கலாம். இது நல்லா எண்ணெயிலே ஃப்ரை ஆகணும். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு, நல்லா வெங்காயம் வதங்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ அரைச்சி வச்ச ஃபேஸ்ட்டை இதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலக்கணும். கலந்து விட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க, ஏன்னா கிரேவி நல்லா திக்காக வரும், அதனால் தண்ணி அதிகமாக சேர்த்துக்கலாம். ஏன்னா வெங்காயம் அரைச்சதுனால தண்ணி கெட்டியாக இருக்கும், எவ்வளோ தான் தண்ணி ஊற்றினாலும் கெட்டியாக வந்துடும். அதனால் இப்போவே நீங்கள் வந்து அரைச்சதில் கொஞ்சம் தண்ணி கூடுதலாக சேர்த்துக்கோங்க. நான் எடுத்துக்கிற அளவுக்கு தகுந்த மாதிரி தான் தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா கிரேவி நல்லா திக்காக வரும். தக்காளியும் போட்டதுனால புளிப்பாக இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கரெக்டாக இருக்குது. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளேயும் தேங்காய் வந்து 1/4 மூடி எடுத்திருக்கேன், முந்திரி பருப்பு ஒரு 5, இதையும் தண்ணி விட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஊற்றியாச்சு, அரைச்சிட்டு வந்து ஊற்றிட்டோம். இது டேஸ்ட்டுக்காக சேர்த்துருக்கோம், கழுவி ஊற்றிக்கோங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள். நம்ம கொத்தமல்லி எல்லாம் போட்டதுனால குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், தனியாக புறக்கி எடுத்து வச்சுருவாங்க. இந்த குருமாவில் அப்படி அரைச்சி ஊற்றினோம்னா அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். சப்பாத்தி இங்கிட்ட போட்டு எடுத்து வச்சிட்ருக்கேன் பாருங்கள், பபிள்ஸ் விட்டு அழகாக சப்பாத்தி எப்படி எந்திரிக்குதுன்னு பாருங்கள்.
இந்த குருமா சூப்பராக இருக்கும், சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்தியும் சூடாக இருக்குது, குருமாவும் சூடாக இருக்குது. எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், திக்காயிடுச்சு பாருங்கள். நம்ம எப்படி தண்ணி ஊற்றிருந்தோம், இப்போ கிரேவி நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இங்கிட்டு சப்பாத்தி பக்கத்தில் ஆகிட்டுருக்கு. இப்போ ரெடி ஆகிடுச்சு, குருமாவும் ரெடி ஆகிடுச்சு, சப்பாத்தியும் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், பரோட்டாவுக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்தி தோசை இட்லிக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்டில் நமக்கு என்ன இருக்கோ இதே தான் நம்ம வந்து இதுக்குன்னு தனியாக நம்ம வந்து ரெடி பண்ணலை. வீட்டில் இருக்கிறத வச்சு சிம்பிளாக அதுவும் ஆரோக்கியமாக வச்சுட்டோம் பாருங்கள். சூப்பராக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு, சப்பாத்திக்கு ஏற்ற குருமா. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கா? கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும்.